பொருளே ஸ்ரீராமனே அற்புதம் மகிமை அரும்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே மங்கள ரூபம் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் அற்புதமான் மகிமை அருள்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம பூமகள் தேவி வந்தது மறந்தான் பாமரன் மகிழ்ந்திடலே வந்தான் குளிர்ந்திட அருளும் தந்தான் ஜனக ஜிதேந்திரனின் மிதிலைக்கு ஜானகி வருகின்றாளே பழமைகள் நிறைந்து மகிழ்ந்திட வழியும் சொன்னார் முனிவோ ஓ கலக்கம் தீராதோ கருணையும் வாராதோ கலப்பையேந்தி நான் மன்னனு மங்கே பூமாதேவி உங்கள் மீது கருணை காட்டியிருக்கிறார் கவலைகள் தீர்ந்தன ஸ்ரீதேவியின் சீதனம் இந்த குழந்தை இனி இவள் உங்கள் மகள் அதற்கு இயற்கைய சாட்சி மகாராஜா ஜனகரே பரம்பொருள் உளமகிழ்ந்திருக்கிறார் அதனால்தான் இத்தனை வருடங்களுக்கு பிறகு மிதுளையில் இன்று வருணதேவன் கருணையை மழையாக பொழிகின்றான் லட்சுமி கடாட்சமான இந்த குழந்தை அனைத்து பாக்கியங்களையும் தடையின்றி வழங்கப் போகிறாள் தசரதன் பூஜையால் ராமன் வந்தானே ஜனகன் தவத்தினால் பொன்மகள் வந்தாள் தரணியில் இனக்குமே அவதரித்தாள்
தர்மமும் தழைத்திடவும் உருவெடுத்தார். மகாராஜா, சீருடன் ஏற்பூட்டி கொழுமுனைகால் மண்ணை உழுதீர்கள். அப்போதுதான் இந்த குழந்தை கிடைத்தது. களப்பையின் நுனியும் சீதை என்பதால் இவளை சீதை என்று அழைக்கலாம். சீதை, சீதை, மிகவும் அழகான பெயர் முனிவரே. சீதை, சீதை, அழகிற்கு ஆணிவேராய் ஐஸ்வர்யத்தின் தேராய் இருப்பாள். இனி இவள் செல்லும் இடத்தில் செல்வமும் செழிப்பும் இவளுக்கு முன்னே சென்று அமரும். ஆம் மகரிஷி, அதை ஏற்கனவே நிரூபித்து விட்டாள். சீதையின் ஜனனத்திற்கு பிறகு மிதிலாபுரி சொர்க்கபுரியாக மாறிவிட்டது. துவண்டிருந்த மிதிலை தனதானியத்தால் பூரணமடைந்து விட்டது. செல்வம் தரும் செல்வி இவள். இவள் பாதம் பதிக்கும் இடத்தில் எல்லாம் செழிப்பு என்ற நாதம் ஓயாமல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும். சீதாதேவி இத்தரணி வந்தாளே, மாதவமே இங்கு மகனென வந்தார். அன்றவர் போந்தளர்ந்து வந்தார், அன்னையும் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, என் உயிர் கூடலை தந்தானவள். ஓம் நமச்சிவாய அண்டானவள், தினம் சொல்லு ஓம் நமச்சிவாய. ஓம் லட்டுவா, அதேதான் மகனே. வரதா, வா உட்கார், அருகில் உட்கார். இவை அனைத்துமே விசேஷமாக உனக்காகவே செய்கின்றேன். பிள்ளை பிராயத்திலிருந்தே உனக்கு இனிப்பென்றால் பிடிக்கும் தானே? இந்த பரதாவை எடுத்துக்கொள், சாப்பிடு மகனே, சீக்கிரம். ஆனால் இந்த இனிப்புகள் ராமண்ணாவுக்கும் தான் பிடிக்கும். அவனது பெயரையே எடுக்காதே, நீ சாப்பிடு. நான் முதலில் அண்ணனுக்கு வழங்காமல் எதையுமே உண்பதில்லை. பரதா, ராமண்ணா, என் அண்ணனே வந்துவிட்டார். மந்தரை, ராமன் வந்துவிட்டார். இனிப்பு பண்டத்தின் மனம் வீசுகிறது. தெரியவில்லையா, மந்தரை லட்டு பிடித்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, அப்படி எதுவும் இல்லை. போய்விடுங்கள் பிள்ளைகளே. பெரியவர்கள் பொய் சொல்லக்கூடாது மந்தரை. பின்னாலதையே மறைக்கிறீர்கள். ஒன்றுமில்லையே. கையை காட்டுங்கள். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கையை காட்டுங்கள். ஒன்றுமில்லை. கையை நீட்டுங்கள் மந்தரை. ஒன்றுமில்லை. காட்டுங்கள். அப்படி என்றால் கையை நீட்டு. கையை காட்டுங்கள். எமக்கு தரமாட்டாயா மந்தரை? மந்தரை இருந்தால் தானே தருவதற்கு. எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ணா, இதை மந்தரை தான் செய்து கொடுத்தார்கள். எடுத்து விட்டீர்களா? எனக்கு தெரியும், மந்திரைக்கு என் மீது அன்பு அதிகம். எனக்காகவே சிரமப்பட்டு செய்திருக்கிறார். மந்திரை, லட்டு மிகவும் இனிப்பாக இருக்கிறது, உன் பேச்சைப் போலவே. கூறுங்கள் குருதேவா, நான் என்ன செய்ய வேண்டும்? அரசே, அரச காரியங்களில் மூழ்கியதால் தாங்கள் மறந்த ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தவே வந்துள்ளேன். ராஜகுமாரர்கள் உபநயனம் செய்து கொள்ள தகுதி அடைந்து விட்டார்கள். குருதேவா, நல்ல முகூர்த்தம் பார்த்து உபநயன யஜ்ஞோபவித்ரம் செய்து விடுங்கள். அதில் இன்னொரு விஷயமும் உள்ளது. உபநயனம் முடிந்த பிறகு அவர்களை குருகுலத்திற்கு அர்ப்பணித்து விட வேண்டும்.
என்ன யோசனை மகாராஜா? ஏன் இப்படி மௌனமாகி விட்டீர்கள்? குழந்தைகள் நால்வரையும் குருகுலத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவசியம்தானா? அரசி, இப்பொழுது தாங்கள் அரசராக அல்ல, புத்திர சோகத்தில் பிணைந்துள்ள ஒரு தந்தையாக பேசுகிறீர்கள். உண்மைதான். கண்ணீரின் மொழியை புரிந்து கொண்டீர்கள். நான் என் ராமனை பிரிந்து வாழ முடியாது குருதேவா. ராமன் என் உயிருக்கும் மேலானவன். உயிரை பிரிந்த சரீரம் வாழ்ந்ததில்லையே. மகாராஜா, உயிரான ராமன் உயரிய ராமனாவதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? அப்படி இல்லை குருதேவா. கல்வி அறிவுதான் ஒருவனை உயர்த்தும். இருப்பினும் குழந்தைகள் அரச மாளிகையிலிருந்தே அந்த சிக்ஷையை பெற இயலாதா? இல்லை அரசே, ரகுகுலம் மட்டுமல்ல இந்த மனித குலமே திருவளம் பெற்று வாழ வேண்டுமெனில் ராஜகுமாரர்கள் குருகுலம் சென்று பயில வேண்டும். பாசத்தால் அதை நாசம் செய்து விடாதீர்கள். மகாராஜா தசரதரே, உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்முகத்தோடு அவர்களை குருகுலம் அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் உங்கள் புத்திரர்கள் இந்த அகிலத்திற்கே மித்திரர்களாவார்கள். அரசே, பிள்ளைகளின் உபநயனத்திற்கு தேவையான முகூர்த்தத்தை குறித்து விட்டேன். இன்றிலிருந்து சரியாக 7வது நாள் 4 புதல்வர்களையும் குருகுலத்திற்கு அழைத்துச் செல்வேன். நல்லது குருதேவா. அனைத்தையும் அறிந்தவர் தாங்கள். மகாராஜா தசரதரே, ஒரு துளி கண்ணீருக்குள் ஒரு கடலின் ஆழம் இருக்கிறது. கவலை என்ற அந்த சமுத்திரத்தை கடக்க நமக்கு தைரியம் என்ற ஒரு துடுப்பு தேவை. பாசம் என்பது விழலுக்கு இறைத்த நீராகிவிடக்கூடாது. பிள்ளைகளின் வருங்காலம் என்ற பாதையில் நிழலாக இருக்க வேண்டும். அரசே, மனதின் உணர்வுகள் வருங்காலத்தை விட பெரியது ஒன்றுமல்ல. ஆயுஷ்மான் பவ, நலம் உண்டாகட்டும், நலம் உண்டாகட்டும். இல்லை மகாராஜா, நம்மால் பிள்ளைகளை பிரிந்து வாழவே இயலாது. குருகுலவாசம் முடியும் வரை அவர்களை பிரிந்திருக்க வேண்டியதுதானா? அதை கற்பனை செய்து பார்த்தால் துக்கம் மேலோங்குகின்றதே. உண்மையில் அவர்களை பிரிந்து எப்படி வாழ்வது? அவர்களுக்கு தேவையானதை கேட்காமலேயே செய்ய இங்கு சேவகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் குருகுலத்திலோ? இல்லை மகாராஜா, நம் ராஜகுமாரர்களை குருகுலத்திற்கு அனுப்ப வேண்டாம். மகாராணி, குரு வசிஷ்டர் பரம ஞானி, அதோடு அவரது வாக்கு வேத வாக்கு. ராஜகுமாரர்களை குருகுலத்திற்கு அனுப்பத்தான் வேண்டும். எனக்கு வெளியே இருந்து இயங்கும் உயிர் நமது ராமனாவன். நமது பாசத்தால், நமது புத்திர மோகத்தால் ஒளி பெற வேண்டிய பிள்ளைகளை இருளில் தள்ளிவிடக் கூடாது. குருதேவரின் எண்ணம் சரிதான். நாம் அனைவரும் நமது மனதை கல்லாக்கிக் கொள்வோம். ராஜகுமாரர்கள் ஒளி மிகுந்த வருங்காலத்தை அடைய
அவர்கள் குருகுலத்தை அடைந்தாக வேண்டும். சிருஷ்டி காரணன் பரிபூரணன் நரநாரணன் நூலணிகிறான். அவன் பரம பவித்ரம் சஜ்ஜனமேத்ரன் பிரம்ம மந்திரம் பெறுகிறான். யக்னோ பவீதம் நடந்தது அங்கு யக்னம் பூர்த்தி அடைந்தது. திவ்ய சிரேஷ்ட சீல நால்வர்க்கும் தவ ஞான கண்கள் திறந்தன. திவ்ய சிரேஷ்ட சீல நால்வர்க்கும் தவ ஞான கண்கள் திறந்தன. ராமா, உங்கள் நால்வரையும் சூரிய தேவனின் ஆசியோடு எமது சீடர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். இருப்பினும் நான் சொல்லப்போவது என்றும் நினைவில் கொள்ளுங்கள். எம்முள் இருக்கின்ற உத்தம குணங்களை கிரகித்துக் கொள்ளுங்கள், அவகுணங்களை நேசிக்காதீர்கள். குருதேவா, உபநயனம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ராமா, நீ இதற்கு பதில் கூறு. நயனத்தின் அர்த்தம் என்ன? கண்கள். உப என்றால் யாதெனில் இன்னொன்று பொருள். உபநயனம் என்றால் புது கண்கள். உண்மையில் எங்களுக்கு புது கண்கள் கிடைக்குமா? ஆம். இன்றிலிருந்து நீங்கள் அனைவருமே இந்த தரணியை புது கண்கொண்டு காண்பீர்கள். உபநயனத்திற்கு பிறகு சீடர்கள் குருகுலம் செல்ல வேண்டும். அதை பற்றி தந்தை அவர்கள் முன்னரே கூறிவிட்டாரே. குருகுலம் சென்றால் அரச மாளிகையின் சுவை மிகுந்த உணவும் கிடைக்காதாம். சத்ருக்கனா, உணவு கிடைப்பதில்லை, அதை மற்றவரிடம் பிச்சையாக பெற வேண்டும். பிச்சையா? ஆம், உங்களுக்கு கிடைக்கும் பிச்சையில் தான் நீங்கள் உங்கள் குருவுக்கும் உணவளிக்க வேண்டும். ஏன் குருதேவா, நாங்கள் ஏன் பிச்சை கேட்க வேண்டும்? பிச்சைக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. அது என்ன குருதேவா? பிச்சை கேட்கின்றவனுக்கு அகங்காரம் அடியோடு அழிகின்றது. அந்த பிச்சைக்கு சரணாகதி என்றும் பெயருண்டு. கொடுக்கின்றவன் இறைவனாகின்றான், பிச்சை கேட்கின்றவன் சிறியவனாகின்றான். நீங்கள் அனைவரும் உள்ளே சென்று மகாராஜா, பிச்சை கிடைத்துவிட்டால் பிரம்மச்சாரி யார் இல்லத்திலும் தங்கக்கூடாது.
இனி இந்த பிரம்மச்சாரிகளுக்கு தன் ஆச்சாரியாரின் பசியை போக்கும் கடமையும் உள்ளது. ஆகையால் இவர்கள் குருகுலம் செல்வார்கள். பாருங்கள் சீடர்களே, இப்பொழுதே வா, பழகிக் கொள்ளுங்கள். விதி வலியது. பாருங்கள் குருதேவா, அரச மாளிகைக்கு வெளியே தேர் தயாராக இருக்கிறது. இல்லை மகாராணி, பிரம்மச்சாரியான ஒருவன் சுகபோகங்களை நாடக்கூடாதல்லவா? ஆகவே எமது இந்த சீடர்கள் குருகுலம் வரை எம்மோடு நடந்தே வருவார்கள். சிரமங்கள் நிறைந்ததுதானே ஆசிரமம். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். குருவை தொடர்ந்தவர் குருகுலம் சென்றார். குருகே அன்னையர் கண் கலங்கினரே, புத்திரர் இருந்தும் தசரதமன்னன் புத்திர சோகத்தில் கலங்கி நின்றார்.